வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். இப்போ ஃபேஷன் ஜுவல்லரியில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வளையல் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது மாதிரி ஃபேஷனாக வளையல் செய்யலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஸ்டோனு, இந்த மாதிரி ஸ்டோன் உங்களுக்கு கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்புறம் வளையல், சில்க் த்ரெட், அவ்வளோதான். இப்போ நூலை ஒரு பஞ்சாக சுற்றிக்கிங்க. ஒரு 10 நூல் உங்களுக்கு ஒட்டுக்கா வர மாதிரி சுற்றிட்டு அதில் கம் போட்டுக்குங்க. ஓரமாக வர இடத்துல கம் போட்டு அதை வளையலோட உள்பகுதியில் ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு நம்ம அதை அப்படியே சுற்றலாம். அப்படியே மேலே சுற்றிட்டு வர வேண்டியது தான். இந்த மாதிரி டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றணும். இப்போ இந்த மாதிரி நம்ம டைட்டாக இழுத்து பிடிச்சி நூல் வரிசையாக சுற்றிட்டு வரணும். இது மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கலாம். இப்போது வளையலில் நம்ம ஃபுல்லாக நூல் சுற்றிட்டோம். அதுக்கடுத்து இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டோன் ஸ்ட்ரிப்பில் நமக்கு தேவையான அளவு டிசைனாக வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து 3 லைன் வர மாதிரி 3 ஸ்டோனாக கட் பண்ணியிருக்கேன். இதையே நம்ம அப்படியே கம் போட்டு வளையலில் ஒட்டலாம். இப்போது இந்த மாதிரி கம் போட்டு நம்ம ஒட்டிட்டோம். அதே போல் இது வந்து ஒரு 4 இடத்துல ஒட்டுறோம். இது மாதிரி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இதுக்கு வந்து வளையல் நூல் சுற்றி ஒட்டுறதுக்கான செலவு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா வரும். ஆனால் நீங்கள் இதை விற்கிறது 200 ரூபாய்க்கு விற்கலாம். உங்களுக்கு அமேசான் அதில் எல்லாமே விற்கிறாங்க. அதில் நீங்கள் ரேட் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் என்ன அளவு விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத. இதை வந்து ஒரு சிறந்த கைத்தொழிலாக நீங்கள் வீட்லேயே செய்யலாம். இந்த வளையல் சுற்றும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களுடைய நம்மளுடைய சைஸை விட ஒரு சைஸ் சேர்த்தி ஜாஸ்தியாக வச்சு வளையல் எடுக்கணும். நம்ம சைஸ் 2x8 அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம 2x10 வளையல் வாங்கணும். ஏன்னா அந்த நூல் சுற்றும் போது அந்த வளையல் வந்து சின்னதாகிடும் ஒரு சைஸு. அதனால சைஸ் வளையல் வந்து சைஸ் மாற்றி வாங்க சொல்கிறேன். இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.